ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் நவபிருந்தாவனம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நான்காம் பாகத்தில் ஸ்ரீ விஜயேந்திரரும் ஸ்ரீ அப்பைய தீட்சிதரும் கும்பகோணம் காவிரி கரையில் நின்று அளவிழாவிக் கொள்ளும் காட்சி ஒன்றை எழுதியிருப்பேன். ஸ்ரீ விஜயேந்திரருக்கு ஜுரத்தால் உடல் நடுங்கிய போதும் அப்படியே ஸ்நானம் செய்து பூஜைக்கு சென்று ஒரு காஷாயத்தை தூர வைத்து அதன் மீது புரோக்ஷித்ததும் அந்த துணி நடுங்க துவங்கும். ஸ்ரீ விஜயேந்திரர் நடுக்கமின்றி ஸ்ரீ மூலராமர் பூஜைகளை செய்து முடிப்பார். பூஜை முடிந்ததும் விஜயேந்திரர் நடுங்குவார், துணியில் நடுக்கம் நிற்கும். இதை பார்த்த அப்பைய தீட்சிதர், சுவாமிகளுக்கும் கூட, அதுவும் ஸ்ரீ மூலராமர் பூஜை செய்யும் சுவாமிகளுக்கும் கூட ஜுரம் வருமா என்றதும், தீட்சிதரே, பீடத்தில் இருப்பவராய் இருந்தாலும் பிராரப்தத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பார். அந்த ஸ்ரீ விஜயேந்திரரிடம் பாடம் கற்ற ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரும் கல் தன்மேல் விழ இருந்து நின்று பின்னர் பாம்பின் மீது விழுந்ததை குறித்து பின்னர் சிந்தித்தார். அதன் முடிவில் அந்த கல் பிராரப்த கல் என்று முடிவெடுத்தார். பிராரப்தம் என்றால் முன் வினை. அதனால் அன்றிருந்து அந்த கல்லை அவரது கடைசி காலம் வரை அவர் எங்கெங்கு சஞ்சாரம் சென்றாரோ அங்கெல்லாம் உடன் எடுத்து செல்வதை வழக்கமாக்கி கொண்டார். அவரின் விருப்பப்படியே அவர் பிருந்தாவனஸ்தரானதும் அவரது பிருந்தாவனத்தின் மீது அந்த பிராரப்த கல்லை வைத்திருக்கிறார்கள். இன்றும் நாம் ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் குரு ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்தரை பார்த்து கொண்டிருக்கும் வண்ணம் உள்ள கம்பாலு ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரை தரிசிக்கலாம். சரி, மத்வ விஜய நகரம் எங்கிருக்கிறது? சேன்பாக்கத்தில். சேன்பாக்கம் எங்கிருக்கிறது? வேலூர் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலும், காட்பாடி ரயில் நிலையத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலும், சேன்பாக்கம் ஸ்ரீ சுயம்பு விநாயகர் ஆலயத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலும் ஸ்ரீ மத்வ விஜய நகரம் உள்ளது. கம்பாலு ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர், ஸ்ரீ விஜயேந்திரர், அவரின் சிஷ்யர் ஸ்ரீ சுதீந்திரர், அவரின் சிஷ்யர் ஸ்ரீ ராகவேந்திரர் என மூவரின் சமகாலத்தவர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4ஆம் பாகத்தில் ஆனேகுந்தி நவபிருந்தாவனத்தையும், 6ஆம் பாகத்தில் ஈரோடு வசந்த நகர் ஓடப்பள்ளி நவபிருந்தாவனத்தையும் கண்டோமல்லவா? அதே போல சேன்பாக்கம் ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் அமைந்துள்ள நவபிருந்தாவனத்தில் ஸ்ரீ கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தரின் பிருந்தாவனமும் ஒன்றாக இருக்கிறது. நீர் இல்லாவிட்டாலும் பறந்து கிடக்கும் பாலாற்றின் தென்கரையில் இந்த நவபிருந்தாவனங்கள் அமைந்துள்ளன. நவபிருந்தாவனங்களின் தென்மேற்கே ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ சஞ்சீவிராயர் ஆலயமும் அமைந்துள்ளது. ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் தமது தேச சஞ்சாரத்தின் போது இந்த க்ஷேத்திரத்தில் தங்கியதாகவும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமத்திற்கு உரை எழுதியதாகவும் அந்த குறிப்பேட்டில் உள்ளது. அதனாலேயே இது ஸ்ரீ மத்வ விஜய நகரம் என பெயர் பெற்றதாகவும் சொல்கின்றனர். இங்கிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பள்ளிகொண்டா க்ஷேத்திரத்திற்கு ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் விஜயம் செய்திருப்பதை ஸ்ரீ சுமத்வ விஜயம் கூறுவதால் இங்கேயும் ஆச்சாரியர் வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ மத்வ விஜய நகர க்ஷேத்திரத்தில் உள்ள நவபிருந்தாவனஸ்தர்கள் யார் யார் என்பதை கண்டு தெளிவோம். ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்தர், கம்பாலு ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர், ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர், ஸ்ரீ சத்யாதிராஜ தீர்த்தர் மற்றும் சத்யாதிராஜ தீர்த்தரின் சிஷ்யர்கள் 4 ஆக 8 ஸ்ரீ பூவராக தீர்த்தரின் பிருந்தாவனமுமாக மொத்தம் 9 மூல பிருந்தாவனங்கள் என நவபிருந்தாவன க்ஷேத்திரமாக இத்தலம் விளங்கியது. ஸ்ரீ சத்யாதிராஜ தீர்த்தர் காலத்தில் வேலூர் அரண்மனை கோட்டையின் சுவர் கட்டப்பட்டதாம். அப்போது அவற்றின் மேலே வெவ்வேறு உருவங்களை வைத்தபோது அது இடிந்து விழுந்ததாம். கடைசியில் ஸ்ரீ சத்யாதிராஜ தீர்த்தரிடம் ஆலோசனை கேட்கப்பட்ட போது சுவற்றின் மேலே பிருந்தாவன மாடல்களை வைக்க சொன்னாராம். அவ்வாறு வைத்தபோது மதில் சுவர் சரிந்து விழாது நிலையாக நின்றதாம். இன்றும் கூட வேலூர் செல்பவர்கள் கோட்டை மதில் சுவரின் மீது பிருந்தாவன வடிவங்கள் இருப்பதை கண்ணுறலாம். அவ்வாறே வேலூரே வற்றினாலும் இந்த கோட்டையை சுற்றியுள்ள அகழி வற்றுவதில்லை. ஏனெனில் ஸ்ரீ சத்யாதிராஜன் மந்திரித்து தந்த கல் அதில் இருக்கிறதாம். இந்த 9 மகான்களில் ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்தரும் கம்பாலு ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரும் ஸ்ரீ வியாசராஜருக்கு பிறகு 4வது மற்றும் 5வது பீடாதிபதியாக விளங்கியவர்கள் என்று முன்பே பார்த்தோம். இவர்கள் முறையே கிபி 1612
மற்றும் 1632 ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் பிருந்தாவனஸ்தராயினர். அடுத்ததாக உள்ள ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தரும் ஸ்ரீ சத்யாதிராஜ தீர்த்தரும் ஸ்ரீ உத்ராதி மடத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் முறையே கிபி 1669 மற்றும் 1670 இந்த ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் பிருந்தாவனஸ்தராகி உள்ளனர். இந்த யதிகள் இருவரும் பிருந்தாவனஸ்தரான காலத்தில் ஸ்ரீ உத்ராதி மடத்தை அலங்கரித்தவர் எங்களூர் ஸ்ரீ சத்யநாத தீர்த்தர். 1660 முதல் 1673 வரை ஸ்ரீ சத்யநாத தீர்த்தருக்கு முன்னால் ஸ்ரீ சத்யநிதி தீர்த்தர் கிபி 1638 முதல் 1660 வரை பீடத்தில் இருந்தார். இதிலிருந்து ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தரும் ஸ்ரீ சத்யாதிராஜ தீர்த்தரும் உத்ராதி மடத்து ஆச்சாரிய பரம்பரையில் வரவில்லை என்பது தெரிகிறது. ஆனால் ஸ்ரீ உத்ராதி மடத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிகிறது. இதையடுத்து ஸ்ரீ சத்யாதிராஜ தீர்த்தரின் சிஷ்யர்கள் 4 பேரின் பிருந்தாவனம் இந்த ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் உள்ளன. ஆனால் இந்த நால்வரில் ஒருவரின் நாமம் கூட என்ன என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. நாமம் தெரியாவிட்டாலும் கூட நாம் என்ன கேட்கிறோமோ அதை அருள்வதில் மிக பெயர் பெற்றவர்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. ஆக ஸ்ரீ வியாசராஜ மடத்து யதிகள் இருவர், ஸ்ரீ உத்ராதி மடத்து யதிகள் இருவர், இவரின் சிஷ்யர்கள் 4 என 8 யதிகள் ஆகின்றனர். இன்னொருவரான ஸ்ரீ பூவராக தீர்த்தர் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இவரையும் சேர்த்து 9 யதிகள் நவபிருந்தாவனஸ்தராய் ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் அருள்பாலித்து வந்தனர். பின்னர் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் மழைக்காலங்களில் மட்டுமே நீரோடும் பாலாற்றில் வெள்ளம் கொஞ்சம் மிதமிஞ்சித்தான் போனதாம். நாள் கணக்கில் சுழித்து கொண்டிய ஓடிய வெள்ளம் வடிந்தபோது நவபிருந்தாவனங்கள் இருந்த இடமெல்லாம் மணல் மேடாக கிடந்தது. எங்கே கால் வைப்பது, எப்படி கால் வைப்பது என குழம்பி தூரத்திலிருந்தே மணல் மேடுகளை மிகுந்த ஜாக்கிரதையுடன் மெல்ல மெல்ல அகற்றினர். ஒவ்வொரு பிருந்தாவனமாக தென்பட துவங்கியது. ஆனால் எவ்வளவு தேடியும் கடைசி வரை ஏன் இன்று வரை கிடைக்காமல் என்பதை விட தென்படாமல் இருப்பது ஸ்ரீ பூவராக தீர்த்தர் பிருந்தாவனம். எல்லா பிருந்தாவனங்களும் அதனதன் இடத்தில் அப்படி அப்படியே இருக்கையில் ஸ்ரீ பூவராக தீர்த்தர் பிருந்தாவனம் மட்டும் ஏன் அந்த இடத்தில் இல்லை? எங்கே சென்றது அந்த பிருந்தாவனம்? எங்கும் செல்லவில்லை, அருகே பாலாற்றின் உள்ளேதான் இருக்கும். அவ்வாறு நகர்ந்து சென்றிருக்க முடியுமா? சாத்தியமா என்றால் முடியும், சாத்தியம்தான் என அறுதியுட்டு கூறலாம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2ஆம் பாகத்தில் வரதாநதி தீரத்தில் ஹொசரத்தியில் ஸ்ரீ தீரேந்திரர் தனது பிருந்தாவனத்தை வேறிடத்திற்கு மாற்ற சொல்லி அதே போல் மாற்றி வைக்கப்பட்டதை படித்தோம் அல்லவா? இங்கும் ஸ்ரீ பூவராக தீர்த்த ஏதோ ஒரு காரணத்திற்காக நதிக்குள் சென்றிருக்கலாம். ஏதேனும் ஒரு காலத்தில் அவராகவே வெளிப்படும் நேரம் வரத்தான் போகிறது. ஸ்ரீ பூவராக தீர்த்தரின் பிருந்தாவனம் கண்களுக்கு புலப்படாமல் போனதில் ஸ்ரீ மத்வ விஜயநகரம் நவ பிருந்தாவனம் என்பது மாறி அஷ்ட பிருந்தாவனம் என ஆகியது. பக்தர்களின் கஷ்டங்களை போக்கும் அஷ்ட பிருந்தாவனம் என மாறியிருந்தாலும் நவ பிருந்தாவனம் என தொழுது வந்தது நழுவிவிட்டதே என பல பக்தர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் இல்லாமலா போய்விட போகிறது என்ன? சில சமயம் பதில் கிடைக்க கொஞ்சம் நீண்ட காலம் ஆகிவிடுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நவ பிருந்தாவனம் என்பது கண்களுக்கு புலப்படும் அஷ்ட பிருந்தாவனமாகவும் கண்களுக்கு புலப்படாத ஒரு பிருந்தாவனத்தையும் சேர்த்து நவ பிருந்தாவனமாகவும் திகழ்ந்தது. அதே 20ஆம் நூற்றாண்டின் கடைசியில் மத்வ விஜய நகரம் கண்களுக்கு புலப்படும் நவ பிருந்தாவனமாக மீண்டும் மாறியது. எப்படி மாறியது? ஸ்ரீ ராகவேந்திரரால் மாறியது. அதற்கான காரணம் அடுத்த அத்தியாயத்தில் அதை காண்போமே.